ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकर्णो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिरुमयुर्पुडेसूरयुत्तियन्नुं मणिनगरत्वहनित्तुं विळक्कुं ज्योति செங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று குலோ கண்குளிர காணுனாளே. ஆழ்வார்கள் அனுபவத்திலே இந்து ஒரு ஈரச்சல் கலியன் ஒளிமாலை பெரிய திருமொழி 4-10 8 திருமொழி அதிலே பார்த்தன் பள்ளி பாடுவாளே, பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்பது இன்றைய ஈரச் சொல்லாக அமைகிறது. திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வாரைப் போலவே தாயார் பேசுவதாக தாய்ப்பாசுரமாக இங்கே திருப்பார்த்தன் பள்ளி என்ற திருநாங்கூர் திவ்ய தேசங்களுக்குள்ளே ஒன்று, அதிலே கவலையானை என்று தொடங்கும் பதிகம் தன் மகள் பரகால நாயகி இரவும் பகலும் திருப்பார்த்தன் பள்ளி பெருமானுடைய குணங்களையே பெருமைகளையே சரித்திரங்களையே வாய் வெறிவிக்கொண்டு அந்த திருப்பதியின் பெயரையே பாடிக்கொண்டிருக்கிறாள். மிக அழகாக அமைந்திருக்கிறது இந்த பதியம். கவலையானை கும்போசித்த கண்ணனின்றும் காமரும் சீர் குவளை மேக மன்னமேனி கொண்ட கோனின் ஆனையன்றும் தவளமாட நீடு நங்கை தமரையாள் கேழ்வனின்றும் பவளவாயால் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே, பார்த்தன் பள்ளி பாடுவாளே. பார்த்தன் பள்ளி என்பது திவ்ய தேசத்தினுடைய பெயர். அர்ஜுனுக்காக எம்பெருமான் மீண்டும் இங்கே கீதை சொன்னதாகவும் அவருடைய தாகத்தை தீர்த்ததாகவும் புராணம் கூறுகிறது. இந்த தலத்திலே உள்ள எம்பெருமான் மீது காதல் கொண்டு அதனாலே அந்த பெருமானை பாடி என் ஊரை சொன்னாயோ என் பெயரை சொன்னாயோ என்று சொல்வது போல அந்த பார்த்தன் பள்ளியை பாடத் தொடங்குகிறார் என்று அற்புதமாக பேசுகிறார். கவள யானை கும்போசித்த கண்ணனின்றும் குவலையாபீடம் என்ற யானை கவளம் கவளமாக உணவை உண்டிருக்குமாம். அப்படிப்பட்ட கொழுத்த யானையாக இருக்கிறது பட்டத்து யானை. அதை கும்போசித்தான் எம்பெருமான். கவள யானை கும்போசித்த கண்ணனின்றும் காமரும் சீர் குவளை மேனி மேகமன்ன மேனி கொண்ட கோணல் ஆணையென்றும் குவளை மேகமன்னமேனி கொண்ட கோணை நாணை என்றும் மேகத்தைப் போலவும் குவளை மலரைப் போலவும் அழகான நிலத்தினை கொண்ட எம்பெருமான் அந்த பார்த்தன் பள்ளியிலே யானை மாறி உலா வருகிறான். வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் சொல்லும்போது அப்படி யானையைப் போல் நடக்கிறான். தவளமாட நீடு நங்கை தமரையாள் கேழ்வ நின்றும் சொல்வது யார்? பவளவாயால் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே, பவளவாயால் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. குவளை கருணைதல் பூ, தவளமாடம் வெண்மையான மாலைகள், பவளவாய் சிவப்பு, இப்படி கருப்பையும் வெளுப்பையும் சிவப்பையும்
அந்த நிறங்களுடைய அற்புதமான வேற்றுமைகளை இங்கே காட்டி இந்த பாடல் அமைகிறது. மேலும் அந்த பெண் பாடுவதாக அந்த தாயார் பேசுகிறார். கஞ்சல் வீட்ட வெஞ்சினத்த கடிதலத்த கால என்றோம், கஞ்சல் வீட்ட வெஞ்சினத்த கடிதலத்த கால என்றும், வஞ்சமேவி வந்த பேயில் உயிரை உண்டமாயன் என்றும், வஞ்சமேவி வந்த பேயில் உயிரை உண்டமாயன் என்றும், செஞ்சோலாளர் நீடு நாங்கை தேவதேவனில் நின்றோதி. செஞ்சோலாளர் நீடு நாங்கை தேவதேவனில் நின்றோதி, பஞ்சி என்ன மெல்லடியாள் பாத்தன் பள்ளி பாடுவாளே, பஞ்சி என்ன மெல்லடியாள் பாத்தன் பள்ளி பாடுவாளே. கஞ்சல் விட்ட வெஞ்சினத்த கடிகளத்த கால என்றும், ஆண்யாளியின் கொம்பொசித்தவன் இவன். எனவே இவன் யானையை கொன்ற காளையின்ற வஞ்சனையாக வந்த பேயை பூதனையை உயிரோடு உண்டவன். எனவே மாயன் கற்றுவல்ல அந்தவர்கள் நெடுங்காலமாக வாழ்ந்திருக்கின்ற அந்த நாங்கூர், அதிலே உள்ள ஒரு தலம் பார்த்தன் பள்ளி. இவன்தான் தேவாதி தேவன் என்கிறாள். செஞ்சோலாளர் மீடு நாங்கை தேவதேவன் என்றென்றோதி, பஞ்சி என்ன மெல்லடியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே. அண்டல் கோனின் நானே என்றும் ஆயர் மாதல் கொங்கை புல்கு செண்டன் என்றும், நான் மறைகள் தேடியோடும் செல்வன் என்றும், அண்டல் கோனில் நானே என்றும் ஆயர் மாதல் கொங்கை புல்கு செண்டன் என்றும், நான் மறைகள் தேடியோடும் செல்வன் என்றும், வண்டுளவு பொழில்கள் நாங்கை மண்ணுமாயன் என்றென்றோதி, பண்டு போலென்றென்ற மாலை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. பண்டு போல் அன்று என் மனந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே, பண்டு போலென்றென் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. உணர்ச்சி மிகுந்து தன்னுடைய பெண் கொண்ட காதலை அவள் வாய் வழியாக இசைப்பாடலாக பாடுவதை இங்கே பதிவு செய்கிறார் கலியன். பண்டு போலன்றென் மடந்தை, இதுவரை அவள் அச்சம் மடம் நாணம் தகிப்பு என்று இருந்தாள், இப்பொழுது எல்லாவற்றையும் இதுவென்றோ நிறையழிந்தார் நிற்குமாரே என்பது போல எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது அவள் பாடத் தொடங்கிவிட்டாள். வெட்கப்படாமல் தன்னுடைய கணவனை பற்றி, கணவன் செயலை பற்றி நாடு நகரமும் நன்றாய பாடுகிறாள். கொள்ளையானாள் பரிசழிந்தாள் கொள்வலையார் தம் முகப்பே, மல்லை முன்னே தட்டி இலங்கை கட்டழித்த மாயன் என்றும், செல்வம் மல்கு மறையோ நாகை தேவதேவனின்றென்றோதி, பல்வளையாளின் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. மலையர்களை நிறைய கையிலே அணிந்து கொண்டிருக்கிறாள். கொள்ளை என்று சொன்னால் வரம்பு மீறி கட்டுக்காவலை கடந்து பிறருடைய பழியை பற்றி கவலைப்படாமல் நாணத்தையும் பெண்மையும் இழந்து எம்பெருமானை வாயார பாட ஆரம்பித்து விட்டாள். மல்லை முன்னீர் கட்டி இலங்கை கட்டழித்த மாயன் என்றும், இவள் கட்டறிந்திருக்கிறாள் கட்டழித்த மாயனை பாடுகிறாள். செல்வம் மல்கு மறையோர் நாங்கை தேவதேவன் என்றென்றோதி, பல்வளையாளின் மடந்தை பார்த்தல் பள்ளி பாடுவாளே. இந்த பாடல்களிலே எம்பெருமானை பலவாறு துதி செய்கிறாள். அறக்கரவிமால அன்று அழ்கடல் சூழிலங்கை செற்ற, குரக்கர சென்றும் கோல வில்லியுமாமதியை, நெருக்குமாட நீடு நன்றி நின்மலன்தான் என்றென்றோதி, பறக்கழிந்தாளில் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே.
நன்றாக சமையல் செய்யக்கூடியவர்கள், கோதுமை மாவு, சர்க்கரை, வெண்ணெய் இதை வைத்துக் கொண்டே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுவையான பண்டங்களை செய்து பெயரை மாற்றுவது போல ஆழ்வார் பெருமக்கள் 10 அவதாரங்கள் தான் மீண்டும் மீண்டும் கேட்ட கதைதான். ஆனால் அதையே வெவ்வேறு வழிகளிலே நமக்கு இங்கே அளிக்கிறார்கள் ஆழ்வார்கள். அலக்கராவி மாத அன்று ஆள் கடல் சூழலங்கி செற்ற குரக்கரசென்றும் போலவில்லி என்றும் ராமனை புகழ்ந்து பேசுகிறார். அடுத்து உலகமுண்ட பெருவாயினை பேசுகிறார். நாலமுற்று உண்டும் இந்த நாத நின்றும் நான் நிலம் சுட்டேல என்ன கோலமே நீ வண்ண நின்றும் மேலெழுந்து சேலுகளும் வயல்கள் நாங்கை தேவ தேவ நின்றோதி பாலின் நல்ல மெல் மொழியல் பார்த்தன் பள்ளி பாடுவானே பாலின் நல்ல மெல் மொழியல் பார்த்தன் பள்ளி பாடுவானே ஞாலமுற்று உண்டும் இந்த நாத நின்றோம் நானிலம் சுத்தேல என்ன கோலமே நீ வண்ண நின்றோம் மேலெழுந்து சேலுகளும் வயல்கள் நாங்கள் தேவதேவன் என்று ஓடி பாடி நல்ல மின் மொழிவாள் பார்த்தன் பள்ளி பாடுவானே. அடுத்து மேலும் மேலும் எம்பெருமானுடைய புகழை பாடும் பொழுது அந்த தலத்தினுடைய இயற்கையும் அற்புதமாக பேசுகிறார். வண்டுகள் நீங்க ஆரம்பித்துக் கொண்டு உலா வருகின்ற மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த நாங்கூர், அதிலே உள்ளது பார்த்தன் பள்ளி, அங்கிருப்பவன் எம்பெருமான் தேவாதி தேவன். இந்த பெண் காலிலே பாடகம் என்ற பாத அணியினை அணிந்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய மனதிலே எம்பெருமானை எண்ணிக்கொண்டிருக்கிறாள், பாடுகிறாள். நாடி என்ற நுள்ளம் கொண்ட நாதனின்றும் நான்மறைகள் தேடியொன்றும் காணமாட்டா செல்வனின்றும் சிறைகள் வண்டு நாடி என்று உள்ளம் கொண்ட நாதனின்றும் நான்மறைகள் தேடியொன்றும் காணமாட்டா செல்வனின்றும் சிறைகள் வண்டு சேடுலவு பொயில்கொள் நாங்கை தேவதேவனின்றோதி பாடகம் சேர்மெல்லடியால் பார்த்தல் பள்ளி பாடுவாளே. என் உள்ளங்கவர் கல்வனாக இருக்கிறார். வேதங்களே தேடி கலைத்து விட்டன. அப்படிப்பட்டவன் இந்த திருநாங்கூரிலே தேவதேவனாக ஒன்றுகளெல்லாம் சிங்காரம் செய்யும்படி அழகான சோலை சூழ்ந்த நகரிலே இருக்கிறான். உலகமேத்தும் ஒருவனின்றும் ஒன் சுடரோடும் பரைத உலகமேத்து ஒருவன் என்றும் ஒன் சுடரோடும் பரைத நிலவு மாழிப்படையனின்றும் நேசன் என்றும் தென் திசைக்கு திலத மன்ன மறையோர் நாங்கை தேவதேவனில் என்றோதி பலருமேசவில் மலந்தை பார்த்தன் பள்ளி பாடுவளே பலருமேசையில் மலந்தை. இந்த பாடல்களிலே எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற இலக்கணம் மட்டுமல்ல அந்த பாவம் என்று சொல்லக்கூடிய உயிர்ப்பு பார்த்தன் பள்ளி பாடுவாளே பாடுவாளே என்று தன்னுடைய பெண்ணை பற்றி மகளை பற்றி தாய் கூறுகிறாள். கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு பாட்டின் இறுதியில் எப்படி சொல்லுகிறார். பவள வாயலின் மலந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே பஞ்சி என்ன மில்லடியால் பார்த்தன் பள்ளி பாடுவாளே பண்டு போலந்தன் மலந்தை பண்டு போலந்தன் மலந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே பல்வலையாளின் மலந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே பறக்கழிந்த தென்மலந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே பறக்கழிந்தாளின் மலந்தை வழி சுமந்து கொண்டிருக்கிறாராம். பாலி நல்ல மென்மொழியால் பார்த்தன் பள்ளி பாடுவாளே பாடகம் சேமெல்லடியால் பார்த்தன் பள்ளி பாடுவாரே இப்படி சொல்லி வந்தவள் இந்த பதிகத்திலே சொல்லு இந்த பாட்டிலே சொல்லு பாசுரத்திலே சொல்லுகிறாள். பலருமேச என் மடலை பார்த்து பள்ளி பாடுவாளே பலருமேச எல்லோரும் ஏசுகிறார்கள். இப்படி ஒரு பெண்ணா
தன்னுடைய நாணத்தை விட்டு எல்லோரும் அறிய இப்படியா பாடுவது என்று பேசுகிறார். ஆனால் அவருடைய பாட்டு இனிமையாக இருக்கிறதாம். பன்னிநன்னமில் மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுவானே, கண்ணன் என்றும் வானவர்கள் காதலித்து மலர்கள் தூவும், என்ன நின்றும் இன்ப நின்றும் மேலுலகு காதி என்றும், கண்ணன் என்றும் வானவர்கள் காதலித்து மலர்கள் தூவும், என்ன நின்று இன்ப நின்றும் மேலுலகு காதி என்றும், சின்னமாட நீடு நாங்கள் தேவ தேவ நின்றோதி பன்னினல் மொழியாள் பத்தன் பள்ளி பாடுவாளே, பன்னினல் மொழியாள் கண்ணன் என்றும் என்ன நின்றும் இன்பம் நின்றும் தேவ நின்றும் ஓதி ஓதி பன்னினல் மொழியாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே. இப்படி பார்த்தன் பள்ளி என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தை திருத்தலத்தை வாய்விட்டு அந்த பெருமைகள்லாம் தெரியும்படி இந்த பெண் பாடிக்கொண்டிருக்கிறாள். இதை நாம் தொகுத்து பார்க்கும் பொழுது கண்ணன் என்றும் ஆனை என்றும் கேழ்வன் என்றும் பாடுவாளே, காளை என்றும் மாயன் என்றும் தேவன் என்றும் பாடுவாளே, ஆனை என்றும் செண்டன் என்றும் செல்வன் என்றும் பாடுவாளே. நாதன் என்றும் வண்ணன் என்றும் நாதன் என்றும் வண்ணன் என்றும் தேவ தேவன் என்றென்றோதி பார்த்தன் பள்ளி பாடுவாளே, பாலி நல்ல மேல் மொழிய பார்த்தன் பள்ளி பாடுவாளே பாடுவாளே. நாதன் என்றும் செல்வன் என்றும் தேவ தேவன் என்றென்றோதி பாடகம் சேர்மெல்லடிய பார்த்தன் பள்ளி பாடுவாளே. நிலவும் அழிப்படையன் என்றும் நேசன் என்றும் தென் திசைக்கு திலத மன்னமரையோ நாங்கள் தேவ தேவன் என்றென்றோதி பலரும் மேசவின் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே. கண்ணன் என்று என்ன நின்று தின்னமாடு நீடு நாங்கள் தேவ தேவன் என்றென்றோதி பார்த்தன் பள்ளி பாடுவாளே. இந்த பதிகத்தை மனதிலே பதியும்படி முடிக்கிறார் நாலுகவி பெருமாளைய ஆசுகவி மதுரகவி சித்திரகவி வித்தார கவியாகிய கலியன் ஒலிமாலை தந்த கலியன் நம் கலி தீர்ப்பவர் முத்தாய்ப்பாக முடிக்கிறார். பாருள் நல்ல மறையோர் நாங்கை பார்த்தன் பள்ளி செங்கண் மாலை, பாருள் நல்ல மறையோர் நாங்கை பார்த்தன் பள்ளி செங்கண் மாலை, வாழ்கொள் நல்ல மூளை மடவாள் பாடலை தாய் மொழிந்த மாற்றம். அவரே சொல்லிவிடுகிறார் பாடலை தாய் மொழிந்த மாற்றம். வாழ்கொள் நல்ல மூளை மடவாள் பாடலை தாய் மொழிந்த மாற்றம். யாரை பற்றி? பார்த்தன் பள்ளி செங்கண் மாலை பாடலை தாய் மொழிந்த மாற்றம். தாய் சொல்லவில்லை, தாய் தன்னுடைய பெண் சொன்னதாக சொல்லுகிறாள். கூர்கொள் நல்ல வேல் கலியன் கூறு தமிழ் பத்தும் வல்லார், ஏற்கொள் நல்ல வைகுந்தத்தில் இன்பம் நாடும் எய்துவாரே. கூர்கொள் நல்ல கலியன் கூறும் தமிழ் பத்தும் வல்ல, கூர்கொள் நல்ல வேல் கலியன் கூறு தமிழ் பத்தும் வல்ல, ஏற்கொள் நல்ல வைகுந்தத்துள் இன்ப நாடும் எய்துவாரே. ஏற்கொள் நல்ல வைகுந்தத்துள் இன்ப நாடும் என்று கலியன் பாசுரத்தின் பயன் கூறி முடிக்கிறார். ஏற்கொள் நல்ல வைகுந்தத்துள் இன்பம் நாடும் எய்துவாரே என்று சொல்லுகிறார். இந்த உடம்பினுடைய அல்லது இந்த ஜீவதசை இந்த உயிர் வாழ்க்கையினுடைய முடிவிலே எம்பெருமானுடைய
பல்லாண்டும் பரமாத்மை சூழ்ந்திருந்து ஏற்றுவர் பல்லாண்டே என்று அந்த நிலை அடைவதற்கு எல்லாராலும் முடியும். எம்பெருமானுடைய அந்த பரமபத நிழல் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒன்று தோன்றுகிறது, பிறகு பரமபதம் கிடைத்தாலும் இப்பொழுதே நமக்கு இதுபோன்ற அற்புதமான ஆழ்வார்கள் பாடல்களை உருகி உருகி நாம் பாடும் பொழுது இங்கேயே நமக்கு அந்த இன்பம் கிடைத்து விடுகிறது என்று பல அனுபவ ரசிகர்கள் உரைக்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான கலியன் ஒளி மாலையிலே ஈடுபட்டு நம் கலியை அழிப்போமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அடிந்து தெளிந்திடுமே, பூமகநாதன் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகந்திடுமோ, தேனமர் பொயிலையில் மீனி நம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டினமாத்திட வாழ்த்தொழி சூழ் வகுடாரண்யமே மங்களாசாதன பரே முதாச்சாரிய புரோகம் வைஷபூர் வைராச்சாரியா சுமங்க லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.